நான் இப்பதான் டாக்டர் பார்த்துட்டு வரேன். எனக்கு கண்டிப்பா பெண் குழந்தை தான் பிறக்கும். அந்த குழந்தைக்கு உமாதேவின்னு உங்க பேரை தான் வைக்க போறேன். என்ன ஆனாலும் சரி, ஏரிக்கர ஊர் இருக்கிற நிலத்தை என் பொண்ணுக்கு தான் தரணுமா? அம்மாடியோ சார், நமக்கு எதுக்கு அந்த அம்மா பத்திரத்துல யார் யாருக்கு என்ன கொடுக்குன்னு சொல்லிருக்காங்களோ அதை கொடுத்துட்டு போயிடுவோம். ஏரிக்கரை ஓரமா இருக்கிற அந்த வயலு சிவராமனுக்கு, வீடு மட்டும் சின்னவரான சீதாராமனுக்கு அவங்க அம்மா எழுதி வச்சிருக்காங்க. இனிமே அழுதுக்கோங்க. சொந்தக்காரங்க எல்லாமே ஷாக். இதுக்கப்புறம் தான் உண்மையான டென்ஷனே ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படி சீதாராமனுக்கு பெண் குழந்தை பிறந்ததுனால அந்த ஏரி ஓர இருக்கிற வயல் அவருக்கே கிடைச்சிருச்சு. என்னதான் அம்மா கொடுத்த சொத்து சின்னவருக்கு வந்தாலும் அதிர்ஷ்டம் மட்டும் பெரியவருக்கு போயிடுச்சு. கொஞ்ச நாள்ல பெரியவருக்கு கொடுத்த பழைய வீடு சின்னவனுக்கு கொடுத்த வயலை விட அதிக ரேட்டுக்கு போச்சு. அவருக்கு டைம் நல்லா இருந்ததுனால பெரியவர் நல்லா சம்பாதிச்சு ஊர்ல பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. அண்ணன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்ட சீதாராமன் அண்ணனை எங்க பார்த்தாலும் அம்மாவோட சொத்து பிரச்சனையில வந்த சண்டையை வச்சுக்கிட்டு பேசுறதையே சுத்தமா விட்டுட்டாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு பொறுக்க முடியாம சீதாராமனோட ஒய்ஃப் வசுந்தரா டைவர்ஸ் கொடுக்கற ஜெனரேஷன் இல்லாததுனால லாயருக்கு பதில் சைக்கியாட்ரிஸ்ட வந்து பார்த்தாங்க. அவர் ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் கேட்டு சீதாராமனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. நீங்க செஸ் நல்லா விளையாடுவீங்களே. 10 வருஷமா என்ன யாரும் தோக்கடிச்சதே இல்ல. என் கூட விளையாடுங்க பாக்கலாம். நான் விளையாடணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா நான் சொல்றத நீங்க கேட்கணும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றத நான் கேட்கறேன். ஷூர். நீங்க எப்பவுமே பிளாக் காயின் தான் சூஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தலகணம்னா என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் தன்னை அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்டிடியூஷன்லயே வாழ்ந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, தான் நினைச்சதை நடக்கணுங்கிற பிடிவாதம், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மெடிடேஷனை விட ஹாபி தான் முக்கியம். அப்ப நாம புடிச்ச வேலையில தான் நம்ம கவனத்தை செலுத்தணும், இல்லைனா நம்ம புடிச்ச ஆளுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். செக். நம்ம பந்தய பிரகாரம் ஜெயிச்சவங்க சொல்றது தான் தோத்தவங்க கேட்கணும். நான் தோத்து போயிருந்தா கூட நான் சொல்றது தான் இது வரைக்கும் நீங்க கேட்டீங்க.